ஹாய், வினுவின் வீடியோஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, மாஸ்டர் படத்தோட ஒரு அப்டேட் தான். மாஸ்டர் படத்தில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அதில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நடித்த மகேந்திரனை பற்றி தான். யார் அந்த மகேந்திரன்னு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லைங்க, அது நம்ம சின்ன குழந்தையிலேருந்து பார்க்குற மாஸ்டர் மகேந்திரன் தான். நாட்டாம படத்தில் ஒரு சீனை நாம் யாரும் மறக்கவே முடியாது. சின்ன பையனாக வந்து தாத்தா நான் பார்த்தேன்னு சொல்லுவாரே, அவரே தாங்க இந்த மகேந்திரன். அப்புறம் பாக்கியராஜுக்கு பையனாக ஒரு படத்தில் செம்ம துரு துருன்னு நடிச்சிருப்பாரு. நம்ம மகேந்திரன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அருண் விஜய் மாதிரியும் இருப்பாருங்க. பாடி கூட அவரை மாதிரியே நல்லா ஃபிட்டாக தான் வச்சுருப்பாரு. ஆனால் இவரை பார்த்து உன் மூஞ்சியெல்லாம் ஹீரோக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மாஸ்டர் மகேந்திரனுக்கே இந்த நிலைமை. மாஸ்டர் மகேந்திரன் குழந்தை நட்சத்திரமா ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ அவருக்கு வயசு 30. கிட்டத்தட்ட 29 வருஷமா அவர் சினிமாவில் தான் இருக்காருங்க. இவ்வளோ வருஷத்தில் சின்ன பையனா குட்டி பையனா துரு துருன்னு பல படங்கள் பண்ணி இருந்தாலும் அவருக்கு உண்டான அங்கீகாரத்துக்காக இன்னமும் ஏங்கிட்டு தாங்க இருக்காரு. பல வித்தியாசமான கேரக்டர்கள் பண்ணியிருந்தாலும் கூட நடுவில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு திரும்பவும் சினிமா பக்கமே தன் கவனத்தை திருப்பி இருக்கிறாரு மகேந்திரன். மகேந்திரனோட அப்பாவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே அவர் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இடையில ஃபினான்சியல் ரீதியா பல பிரச்சனைகளை சந்திச்சப்ப கூட மகேந்திரன் தன்னோட கனவையும் லட்சியத்தையும் மாத்திக்கலன்னே சொல்லலாம். சரி, இப்போ மாஸ்டர் கதைக்கு வருவோம். மாஸ்டர் படத்துல என்ன அப்டேட்னா, சின்ன வயசு விஜய் சேதுபதியா மகேந்திரன் தான் நடிச்சிருக்காரு. இதுதான் நமக்கு கிடைச்ச முக்கியமான அப்டேட். ஏற்கனவே பல ஹீரோக்களுக்கு சின்ன வயசு கதாபாத்திரமா நடித்த மகேந்திரன் இப்போ விஜய் சேதுபதிக்காக நடிச்சிருக்காரு. இந்த வாய்ப்பு எப்படி அவருக்கு கிடைச்சதுன்றது தான் முக்கியமான விஷயம். விஜய் சேதுபதியோட மச்சான், அதாவது அவரோட மேனேஜர்னு கூட சொல்லலாம். விஜய் சேதுபதியோட டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது ராஜேஷ், அவர் தாங்க அவரோட மச்சான். மகேந்திரன் கூப்பிட்டு நீங்க போய் டைரக்டர் லோகேஷை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு ராஜேஷ். லோகேஷ் நல்ல மனிதர், ஃப்ரெண்ட்லியா இருப்பார்னு சொல்லி அமைச்சிருக்காரு. அதுக்கு மாஸ்டர் மகேந்திரன் என்ன சொன்னார் தெரியுமா? ஏற்கனவே ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஆட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க, நான் போய் என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காரு. இருந்தாலும் சொன்னது விஜய் சேதுபதியோட மச்சானாச்சே, சரி போய் பார்ப்போன்னு போயிருக்காரு. அப்போதான் நீங்க விஜய் சேதுபதிக்கு சின்ன வயசு ரோல் பண்றீங்கன்னு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு டைரக்டர் லோகேஷ். தளபதி விஜயோட ரசிகராக இருக்கிற மகேந்திரனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சது பெரிய ஆனந்தம். இருக்காத பின்ன விஜயை பார்க்குறதே பெரிய சந்தோஷம். அதுலேயும் அவர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு தானாக கிடைச்சா எப்படி இருக்கும்? மாஸ்டர் படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்க ரசிகர்களுக்கு இந்த படத்தில் மகேந்திரனுக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு பார்த்து தெரிஞ்சது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மகேந்திரன் மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் புதுசு புதுசாக அப்டேட் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாஸ்டரை பத்தின இன்னும் பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பை.